வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சியவாதிகள் நம்ம இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் டெய்லியுமே பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் டே ஃபோருக்கு உண்டான நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்து ஐநூறு இம்பார்ட்டனான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்குறதாக சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் டே ஃபோர் ஓகேங்களா ஸோ இதை மட்டுமே பார்த்தா கூட சயின்ஸில் ஒரு மினிமம் ஐந்து கொஸ்டின்ஸ்லேருந்து ஏழு முதல் எட்டு கொஸ்டின்ஸ் வரையுமே அடிக்கிற அளவில் நம்ம பிளான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஒரு இரண்டு டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இன்னும் நீங்கள் லைக் பண்ணிட்டு ஒரு வீடியோ வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அது எங்களுக்கு இன்னுமே என்னது மோட்டிவேட்டடாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இன்றைக்கி வந்து இரண்டு டாபிக் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் டாபிக் வேலை திறன் ஆற்றல் வேலை திறன் ஆற்றல் இதில் இருக்க மிக முக்கியமான வினாக்கள் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா வேலையினுடைய அழகு என்ன அப்படின்னா ஜூல் ஓகேங்களா அது என்ன எழுத்தால குறிப்போம் ஜேவால குறிப்போம் ஓகேங்களா வேலையின் அழகு ஜூல் ஆற்றல் அழிவின்மை விதியின் விதியை சோதனையின் மூலம் சரிபார்த்தவர் யார் ஜேம் சூல் இது பார்த்தீங்கன்னா நிறையா முறை கேட்கப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா சோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே நிறையா முறை கேட்டிருக்கிறாங்க ஆற்றல் அழிவின்மை விதியை சோதனை மூலம் சரிபார்த்தவர் ஜேம் சூல் நெம்புகோல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் ஓகேங்களா சோ ஒவ்வொருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் ஓகேங்களா முதல் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா கத்தரிக்கோள் மற்றும் இடுக்கி ஓகேங்களா இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏற்றம் அப்படின்லாம் இருக்குல்ல அதை சொல்லுவாங்க இரண்டாம் வகை நெம்புகோளுக்கான எடுத்துக்காட்டு திறப்பான் ஒற்றை சக்கரவண்டி வண்டி பாக்கு வெட்டியை சொல்லுவாங்க மூன்றாம் வகை நெம்புகோளுக்கு எடுத்துக்காட்டு மண்வாரி மீன் தூண்டில் அதை சொல்லுவாங்க நெம்புகோள் தத்துவத்தில் காணப்படுவை எவை அப்படி யா எதெல்லாம் வந்துட்டு நெம்புகோள் தத்துவத்தில் காணப்படுகிறது அப்படின்னா பழு ஆதாரப்புள்ளி தாக்கு பக்கத்தில் துணைக்கால் வரணும் ஆதாரப்புள்ளி திறன் ஓகேங்களா ஆதாரப்புள்ளி திறன் ஓகேங்களா பழு ஆதாரப்புள்ளி திறன் ஆற்றலினுடைய அழகு என்ன அப்படின்னா ஜூல் ஆற்றல் எத்தனை வகைப்படும் பல வகைப்படும் அதில் சில இதை பாருங்கள் ஆற்றல் மின்னாற்றல் வெப்ப ஆற்றல் ஒளியாற்றல் என்பது ஆற்றலில் சில வகைகள் நம்ம பார்த்தோம் எந்திர ஆற்றல் அப்படின்றது எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் நிலையாற்றல் மற்றும் இயக்காற்றல் எந்திராற்றல் என்பது இரண்டு வகைப்படும் நிலையாற்றல் இயக்காற்றல் தரையிலிருந்து பொருளை உயர்த்த செய்யப்படும் வேலை எந்த வகையான ஆற்றல் அப்படின்னா நிலையாற்றல் தரையிலிருந்து பொருளை உயர்த்த செய்யப்படும் வேலை எந்த வகையான ஆட்டனால் நிலையாற்றல் நிலையாட்டலினுடைய சமல்பாடு பார்த்து வச்சுங்க எம்ஜிஹெச் இதை பல முறை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா பொருளின் இயக்கத்தினால் பெரும் ஆற்றல் எது அப்படின்னா இயக்காற்றல் ஒரு பொருளை இயக்கப்ப இயக்கம் பண்ணோம் அப்படின்னா இயக்காற்றல் ஓகேங்களா இயக்காற்றல் அப்படின்றது எதை பொறுத்து அதிகரிக்கும் அப்படின்னா அதனுடைய வேகத்தை பொறுத்து இயக்காற்றலினுடைய சமன்பாடும் கேட்டிருக்கிறாங்க பார்த்து வச்சுங்க ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக என்ன பண்ணலாம் நம்மளால் மாற்ற முடியும் ஓகேங்களா ஒரு வகை ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும் ஓகேங்களா ஸோ இயக்காட்டலினுடைய சமன்பாடுமே நிறைய கேட்பாங்க ஆஃப் எம்பி ஸ்கொயர் ஓகேங்களா நிலையாட்டலின் சமன்பாடு எம்ஜிஹெச்சு இயக்காட்டல் ஆஃப் எம்பி ஸ்கொயர் நிலையாக ஒரு உள்ள ஒரு பொருள் பெற்றோல் ஆற்றல் நிலையாற்றல் நிலையாக உள்ள பொருள் பெட்ரோல் ஆற்றல் நிலையாற்றல் இயக்கத்தில் உள்ள பெருள் பெட்ரோல் ஆற்றல் இயக்காற்றல் ஓகேங்களா நிலையாற்றலும் இயக்காற்றலும் இணைந்தது எந்த ஆற்றல் அப்படின்னா எந்திர இயக்காற்றல் ஓகேங்களா எந்திர இயக்காற்றல் மரம் நிலக்கரி பெட்ரோல் போன்றவை எரியும்போது ஏற்படும் மாற்றத்தால் வெளியிடப்படுவது வேதியாற்றல் ஓகேங்களா மரம் நிலக்கரி பெட்ரோல் போன்றவை எரியும் போது ஏற்படக்கூடிய மாற்றம் வேதியாற்றல் வெப்பமும் ஒரு வகை ஆற்றல் அப்படின்றது சொன்னவர் யார் அப்படின்னா ஷூல் வெப்பமும் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டறிந்தவர் ஷூல் தமிழ்நாட்டில் காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிதல் எங்கேயெல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னா ஆரல்வாய்மொழி கன்னியாகுமரி கயத்தாறு திருநெல்வேலி ஓகேங்களா ஓகே சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உருப்பெருக்கி மூலம் போர்க்கப்பலை எரித்தவர் யார் போர்க்கப்பலை எரித்தவர் யார்னா ஆர்கிமிடிஸ் ஓகேங்களா ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை கொடுத்து நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இதை ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க ஆர்கிமிடிஸ் ஸோ இந்த நம்ம மேலே பார்த்தோம்னா ஒரு ஆற்றலை வந்து இன்னொரு ஆற்றலை அழுக்கவோ ஆக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே எக்ஸாம்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டது ஸோ எல்லாமே எடுத்துருக்கிற பாருங்கள் அழைப்பு மணி என்பது என்ன ஆற்றலை என்ன ஆற்றலாக மாற்றும் அப்படின்னா மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றக்கூடியது மின்னாற்றலை ஆற்றலை ஒளியாற்றலாக மாற்றக்கூடியது மின் விசிறி மின்னாற்றலை இயக்காற்றலாக மாற்றும் டார்ச் விளக்கு வந்து மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாற்றுகிறது மின் செலவை பெட்டி மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றுகிறது அணையிலிருந்து வெளியிடும் நீர் நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக ஒளிப்பெருக்கி மின்னாற்றல் ஒளியாற்றலாக மாறுகிறது ஒளிச்சேர்க்கை ஒளியாற்றல் வேதியாற்றலாக மாறுகிறது அனல் மின்சாரம் வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாறுகிறது ஓகேங்களா ஸோ திறனின் செயல் சமன்பாடு பார்த்துங்க கேட்டிருக்கிறாங்க திறன் சீக்கொல்ட்டு செய்யப்பட்ட வேலை டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம் திறனினுடைய அழகு என்பது வாட் அல்லது கிலோ வாட்மணி ஓகேங்களா அடுத்தது நீராவி எந்திரத்தை வடிவமைத்தவர் யாருனா ஜேம்ஸ் வாட்டு குதிரைத்திறனை அறிமுகப்படுத்தியவர் குதிரைத்திறன் என்பதை அறிமுகப்படுத்தியவர் ஜேம்ஸ் வாட்டு தான் ஒரு குதிரைத்திறன் என்பது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வார்ட்டு இதையுமே கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்து ஒரு முப்பது வினாக்கள் வந்து இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்குறோம் ஓகேங்களா சோ காந்தவியல்ல சில இதை பார்க்கலாம் ஓகே காந்தத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா மாக்னஸ் என்ற சீனர் காந்தத்தை கண்டறிந்தவர் மாக்னஸ் என்ற சீனர் காந்தம் எந்த திசையை நோக்கி செயல்படும் அப்படின்னா வடக்கு தெற்கு ஓகேங்களா எதிர் எதிர் துருவங்களில் தான் செயல்படும் ஓகேங்களா மின் தூக்கி தூக்கி தானியங்கி படிக்கட்டிகள் பயன்படுவது மின்காந்தங்கள் ஓகேங்களா காந்தத்தினுடைய பண்பு என்ன அப்படின்னா ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் வடக்கு ஒரே துருவங்கள் ஒன்றை ஒன்று அதாவது வடக்கும் வடக்கும் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் விளக்கிவிடும் விடும் எதிரும் ஒன்றே ஒன்று ஈர்க்கும் அதாவது தெற்கு வந்துச்சுன்னா சேர்ந்துக்கும் ஓகேங்களா எந்த தொடர்வண்டியில் சக்கரம் கிடையாதுன்னா மின்காந்த தொடர்வண்டி காந்தத்தை சுற்றி காந்த விசை உணரப்படும் பகுதியினுடைய பெயர் என்ன அப்படின்னா புலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காந்தப்புலம் எந்த வகை அளவில் சேரும் அப்படின்னா வெக்டர் அளவு வெக்டர்னா என்ன அளவுனா என்ன நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துருக்குறோம் அளவீட்டியல்லே திசையும் எண்மதிப்பும் ஓகேங்களா காந்தப்புல கோடுகள் எந்த முனையில் தொடங்கி எந்த முனையில் முடியும் காந்தத்திற்கு வெளியே பார்த்திங்கன்னா வடமுனை டு தென்முனை அதே உள்ளே பார்த்திங்கன்னா தென்முனை டு வடமுனை ஓகேங்களா காந்தப்புல கோடுகளினுடைய பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது ஃப்ளம்மிங்கினுடைய இடக்கை விதி இதை நீங்கள் நிறையா எக்ஸாம்ஸில் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா அதில் எந்தெந்த விரலும் எதை சுட்டும் அப்படின்றது சுட்டு விரல் காந்தப்புலத்தினுடைய திசையை குறிக்கும் நடுவிரை தூ தூண்டு மின்னோட்டத்தினுடைய திசையை குறிக்கும் கட்டை விரல் கடத்தி இயங்கக்கூடிய திசையை குறிக்கும் மின்னாற்றலை எந்திராற்றலாக மாற்றும் கருவி என்ன அப்படின்னா மின் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க மின்காந்த தூண்டல் இந்த கொஷின் பயங்கரமாக கேட்டிருக்கிறாங்க என்னது ஃபேரடே மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் ஃபேரடே எந்திராற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி மின் ஏற்றி மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஒயர்ஸ்டெட் மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஒயர்ஸ்டெட் கண்களில் விழுந்த இரும்பு தூசி எடுக்க மருத்துவர் அதை பயன்படுத்திக்கிறார் ஒரு சிறிய மின்காந்தத்தை வந்து அவர் பயன்படுத்துவார் ஓகேங்களா திருகு விதியை கூறியவர் யார் திருகு விதியை கூறியவர் யார்னா மேக்ஸ் வெல்லு ஓகேங்களா மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல் அப்படின்றவர் தான் திருகு விதியை கண்டுபிடிச்சிருப்பார் நீச்சல் விதி ஆம்பியர் நீச்சல் விதியை கண்டறிந்தவர் யார் கூறியவர் யாருன்னா ஆம்பியர் ஓகேங்களா ஸோ இன்னைக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து என்னது முடிஞ்சிச்சு ஸோ நம்ம நாளைய பகுதியில் சந்திக்கலாம் இதை வந்து நீங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் பார்க்கக்கூடியது இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நூறு பேர் பார்க்குறீங்க இல்லை ஐம்பது பேர் பார்த்தா கூட ஐம்பது பேர் உங்கள் வாட்ஸ்அப்பினுடைய ஸ்டேட்டஸில் வச்சிங்க அப்படின்னாலே அது நிறையா பேருக்கு பகிரப்படும் நிறைய நண்பர்களுக்கு பயனளிக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நீங்கள் தான் அதற்கான அங்கீகாரம் என்பதை கொடுக்க வேண்டும் ஓகேங்களா சரி ஓகே நாளைய வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ